வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நடிகை ஹேமா மாலினியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேமா மாலினி ஒருத்தவங்க இறந்தப்போ ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அது யாருங்கிறத பற்றியும், அதோடு மட்டும் வந்து இல்லாமல் தமிழர்களுக்காக அவங்க எந்த இடத்துல எப்போ எந்த சூப்பர் ஸ்டாரை வந்து எதிர்த்து சண்டை போட்டாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஹேமா மாலினியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இந்திய திரைப்பட நடிகை, இயக்குனர், தயாரிப்பாளர், நடனக்கலைஞர், அரசியல்வாதி, இப்படி பன்முக திறமை கொண்டவருங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். 1963 நடன பெண்மணியாக இது சத்தியம் என்கிற திரைப்படத்திலையும், 1965 நடன பெண்மணியாக பாண்டவர் வனவாசம் அப்படிங்கிற தெலுங்கு படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இவங்க கதை நாயகியாக நடித்த முதல் திரைப்படம் எது அப்படின்னா 1968 வெளிவந்த சப்னோகா சௌதாகர், இதுதான் முதல் படம். அதுக்கப்புறமா பல பாலிவுட் திரைப்படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகியாக வளம் வந்தாங்க. பெரும்பாலான திரைப்படத்தில் தனது கணவரும் திரைப்பட நடிகருமான தர்மேந்திராவுடன் நடிச்சிருக்காங்க. ராஜேஷ் கண்ணா, அமிதாப் பச்சன் போன்ற முன்னணி நடிகர் கூடையும் நடிச்சிருக்காங்க. இங்கே உலகநாயகன் கமலஹாசன் கூடையும் நடிச்சிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கனவு கண்ணின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட ஹேமா மாலினி 1977 அதே பேருள்ள ஒரு படத்துலையும் வந்து நடிச்சிருக்காங்க. நகைச்சுவை குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்கக்கூடிய ஹேமா மாலினி ஒரு சிறந்த நடன கலைஞரும் கூட. 180 திரைப்படங்களுக்கும் கூடுதலாக நடிச்சிருக்காங்க. தனது திரைப்பட வாழ்க்கையில் ஹேமா மாலினிக்கு சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதுக்கு 11 முறை பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க. 1972 ஒரு முறை அதை வாங்கியும் வந்திருக்காங்க. 2000 ஃபிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் இந்திய அரசோட பத்மஸ்ரீ விருதையும் வாங்கியிருக்காங்க. 2012 சேர் பதம்பத் சிங்கானியா பல்கலைக்கழகம் ஹேமா மாலினிக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகத்தின் அவைத்தலைவராகவும் பணியாற்றியிருக்காங்க. 2006 சோபோரி இசை மற்றும் நிகழ்த்துக்கலை அகாடமியிலேருந்து விடாஸ்டா அப்படிங்கிற விருது வந்து வாங்கியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் ஹேமா மாலினி தமிழ்நாட்டில் பிறந்தவங்கங்கிற அந்த தகவலே பலருக்கும் வந்து தெரியாமல் இருக்கும். ஏன்னா ஹேமா மாலினி தமிழ்நாட்டோட தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு வட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மன்குடி அப்படிங்கிற இடத்துல தான் தமிழ் பேசக்கூடிய ஐயங்கார் குடும்பத்தில் 3வது குழந்தையாக பிறந்திருக்காங்க. இவரோட அப்பா பேர் VSR சக்கரவர்த்தி, அம்மா பேர் ஜெயா சக்கரவர்த்தி. இவங்களுடைய அம்மா வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். சென்னையில் இருக்கக்கூடிய ஆந்திர மகிழ சபாவில் வரலாற்று பிரிவில், அதாவது ஹிஸ்ட்ரி, அங்கே தான் வந்து இவங்க எஜுகேஷன் வந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா டெல்லியில் இருக்கக்கூடிய மந்திமர் மார்கில் இருக்கக்கூடியதுலேயும் இவங்க வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறமும் ஹேமா மாலினி பஞ்சாபில் குர்தாசுபூர் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் இந்தி பட நடிகர் வினோத் கண்ணாவுக்காக 1999 வாக்கு சேகரிக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பக்கம் வந்து தெரிஞ்ச விஷயம். இதில் சில தெரியாத விஷயமும் இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து தாண்டி இவங்க முத முதல்ல எதிர்த்து சண்டை போட்ட சூப்பர் ஸ்டார் அது எதுக்காக அப்படின்னா, பொதுவாகவே நார்த்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சவுத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸை வந்து கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்துருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு பழக்கமும் வந்திருக்கு. தன்னை ரொம்ப அறிவாளின்னு வந்து நினச்சிக்கக்கூடிய ஒரு இயல்பாகவே குணாதிசயம் அவங்களுக்கு வந்து இருக்குது. அதில் ஒரு சிலர் வந்து ரொம்ப விதிவிலக்கான ஆட்கள், ஆனால் பல பேருக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து இருக்கிறது யதார்த்தமான வந்து உண்மை. ஜிதேந்திரா, அதாவது நடிகர் ஜிதேந்திராங்கிறவர் அந்த காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வளம் வந்தவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜிதேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரையும் செம்ம கலாய் வந்து கலாய்ப்பார், எல்லாரையும் கிண்டல் பண்ணுவார், ஜாலியாக வந்து பார்த்தோன்னா கலாய்ப்பார். ஆனால் அதோட ரிசல்ட் எப்படின்னா ஃபைனலாக எல்லாரையும் அது வந்து ஹர்ட் பண்ணுறது மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் ஒரு வாட்டி பம்பாயில் வந்து படப்பிடிப்பில் வந்து இருக்கிறப்ப ஜிதேந்திராவும் சத்ருகன் சின்காவும் ஹேமா மாலினியும் மூணு பேரும் வந்து அந்த பிரேக்கில் வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ பேசிகிட்ருக்கிறப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்துருக்கா, ஆள் அவன் வேட்டி சட்டையும் கோட் ஷூட் போட்டு திடீர்னு வந்திருக்கதும் பட்டி காட்டானுங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்டு சத்ருகன் சின்காவும் கக்க புக்கனு பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க. இதை பார்த்து ஹேமா மாலினிக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்கள டக்குன்னு டென்ஷன் ஆகி, என் தமிழ்நாட்டில் இருக்கவங்களை பற்றி உங்களுக்கு வந்து என்ன தெரியும், அவங்க வாழை இலையில் சாப்பிடக்கூடிய பாரம்பரியம் வந்து உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க உடுத்துற வந்து உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலாச்சாரம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், உங்கள் பஞ்சாபியர் மட்டும் என்ன வந்து யோக்கியமா, அவங்கள்ட்ட எவ்வளோ அருவறுக்கத்தக்க பழக்கங்கள் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் நான் வந்து சொல்லட்டுமா அப்படின்னு ஒன்னே ஜிதேந்திரா கப்சிப்புன்னு ஆயிட்டாப்பில் வாயடைச்சு போயிட்டார். சத்ருகன் சின்ஹா முகத்தில் வந்து ஈயாடலை. ஏய் ரிலாக்ஸியா, நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கேஷுவலாக தானே பேசணும், நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்குது, அது யாரையும் வந்து காயப்படுத்தாமல் வந்திருக்கணும் அப்படின்னு பயங்கரமாக கண்ணா பின்னான்னு வந்து அவங்க வந்து பேசிட்டு எழுந்து வந்துட்டாங்க.
இது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் தமிழ் நடிகை புஷ்பவள்ளி மகளுடைய பானுரேகா அப்போ வந்து ஹிந்தியில் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக வந்து வளம் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களும் ஹேமா மாலினியும் சென்னையில் வந்து ஒரே நடன கல்லூரியில் நடன பள்ளியில் வந்து பார்த்தோன்னா குச்சிப்புடி டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டவங்க. அப்போ பானுரேகா மேலே வந்து ஹேமா மாலினியோட அம்மாவுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் அக்கறை எப்பயுமே வந்து இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு. அப்போ பானுரேகாட்ட வந்து ஒரு வாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்னா ப்ரொடியூசரோ டைரக்டரோ எல்லாருமே அரை ஒரு ட்ரெஸ் கொடுத்து உங்களை எப்படியோ வந்து மிஸ்யூஸெல்லாம் வந்து பண்ணுறாங்க, ஆனால் தயவு செஞ்சு அவங்க அப்படி கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் வந்து போடாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு கூப்பிட்டு சூசகமாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தமிழ்நாட்டு பெண்ணுங்கிறதுனால அந்த அக்கறை வந்து இயல்பாகவே கூடுதலாக வந்து இருந்திருக்கு. அதை தாண்டி நம்ம சொல்கிறத எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு இவங்க தலையிடாமல் வந்து போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் நாராணியத்தில் கிருஷ்ணனின் லீலைகள் 1970 ஏப்ரல் மாதம் மியூசிக் அகாடமியில் காளிங்கமர்த்தன தோற்றத்தில் வந்து ஹேமா மாலினி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறப்ப வேண்டாம் இது நீ வந்து பண்ண வேண்டாம் எங்களுக்கு ஏதோ வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இவங்க அந்த கிருஷ்ணலீலையில் அந்த கேரக்டர் வந்து எடுத்து வந்து பண்ணுறாங்க. அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா கரெக்டாக அந்த 1 வீக்கில் ஹேமா மாலினி யார் மேலே அதிகமாக உயிரையே வச்சுருந்துச்சோ அவங்க தாத்தா வந்து பார்த்தோன்னா இறந்து போயிட்டார். அப்போ விட்டதை இந்த கிருஷ்ணலீலைகளுக்கு வந்து வேடம் போடுறத இப்போ வரைக்கும் அவங்க வந்து பார்த்தோன்னா தொடரதில்லை. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த நீங்கள் மும்பையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எல்லாமே தன்னுடைய பர்த்டே பார்ட்டியை ஒரு திருவிழா மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஹேமா மாலினிக்கு அதில் பெருசாக வந்து உடன்பாடு இல்லை, சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. ஆனால் ஹேமா மாலினிக்கு வந்து இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் ப்ரொடியூசர் அவங்க எல்லாருமே வந்து கால் பண்ணிவிட்டு, என்ன நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, வாங்க உங்கள் பர்த்டேவை நம்ம தாஜ்மஹால் ஹோட்டல்லையோ இல்லை அம்பாசிடர் ஹோட்டல்லையோ செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஐயோ நம்மளால் எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு வந்து செலவு, அதை நம்ம வந்து என்றைக்கு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இவங்க என்னென்னா ஒரு 50 பேரை வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லிவிட்டு ஒரு 50 பேருக்கு வந்து வேணுங்கிற ஃபுட் எல்லாமே இவங்க கையாலே வந்து சமைச்சு அன்றைக்கி வந்து அசத்திடுவாங்களாம். இந்த சமயம் என்ன ஒன்றுனா அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாமே சீக்கிரட்டாக அவங்களும் வந்து அன்பை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து அந்த ஹிந்தி படம் அந்த அன்பை காட்டுறதுலாம் அவங்கள்ட்ட வந்து பிடிச்ச ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்களே நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு டைரக்டர் கே சுப்பிரமணியம்னு வந்து ஒருத்தர் இருக்கார் டைரக்டரு, அவங்க மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. இங்கே எப்படி நம்ம பாலச்சந்திர சாரோ அதே மாதிரி அங்கே டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவங்க மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த சுப்பிரமணியம் வந்து இவங்களை பார்த்து சொல்லுவாங்களாம், எனக்கு பத்மாவை போல தான் ஹேமாவும் எனக்கு இன்னொரு புள்ள, ஏன்னா அவருக்கு பத்மானு ஏற்கனவே வந்து ஒரு மகன் இருக்குது, அந்த பத்மாவை போல தான் எனக்கு ஹேமா இன்னொரு மக அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம். சென்னை நிருத்யோதாவில் வந்து ஆட வச்சு பத்திரிகை நிருபர்களை அழைச்சி அறிமுகப்படுத்தியதும் அவர் தான். அதோடு மட்டும் வந்து இல்லாமல் இவங்களுக்கு 14 வயசாக வந்து இருக்கிறப்பையே ரிஷிகேஷ் முகர்ஜி போன்ற பெரிய பெரிய ப்ரொடியூசர்கிட்ட கூட்டு போய் இவங்களை வந்து அறிமுகப்படுத்தி வச்சதும் டைரக்டர் கே சுப்பிரமணியன் தான். இவங்க வடக்கே மணாலியில் வந்து ஷூட்டிங்கில் வந்து இருந்தப்போ இவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற வந்து செய்தி அப்போ தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஷாக்கிங்லேருந்து இவங்களால் இப்போ வரைக்கும் வந்து மீண்டும் வெளியே வர முடியலை, என்னுடைய குரு மாதிரி அப்படின்னு அவங்க ரொம்ப வந்து உணர்ச்சி பூர்வமாக வந்து பேசியிருந்தாங்க. நடிகை ஹேமா மாலினி நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் படம் வந்து எது, அதை தாண்டி அவங்க பொதுவாக நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத பற்றி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.